சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர் வந்து அதாவது குஜராத் மாநிலத்தில் சுவிசேஷ பணியை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதாவது குஜராத் அப்படின்னு சொன்னனாலே கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், மதமாற்ற தடை சட்டம், இப்படி சுவிசேஷத்துக்கு என்றைக்குமே எதிராக இருக்கிற ஒரு மாநிலம் தான் குஜராத். அது உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களை எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கடின சேஷத்திற்கு தடையாக இருக்கிற இடத்துல இன்றைக்கி நம்ம பிரதர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹலோ, ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். சால்வேஷன் டிவியிலேருந்து நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். ஓகே பிரதர், அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க பிரதர். பிரதர், என் பேர் தேவ சுபீர். சரி. மனைவி பேர் ஜெயசுதா. எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஸ்ரீ ஃபர்ஸ்ட் சன். டாட்டரோட பேர் ஸ்டெஃபி. ஓகே. சன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டாட்டர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. சொந்த ஊர் வந்து பள்ளியாடி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பள்ளியாடிங்கிற ஒரு ஊர். ஓகே 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 ஓகே. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குடும்ப பின்னணி, நீங்க வளர்ந்து வந்த நாட்களை பற்றி எங்ககிட்ட நீங்க சொல்லலாம் பிரதர். நான் வந்து ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். ஓகே. எனக்கு அம்மா அப்பா வந்து நல்ல சரியான பாதையில சின்ன வயசுல இருந்தே வளர்த்துனாங்க. அந்தவர் நல்ல அந்த அளவுக்கு சலுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் நல்ல பிள்ளைங்களா அப்படி வளர்ந்து வந்தோம். எனக்கு ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்படி உள்ள சிச்சுவேஷன்ல கிராமத்து பின்னணி நான் வளர்ந்தது எல்லாமே. ஆமா பிரதர், எப்போ வந்து உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி நான் சுவிசேஷ பணி செய்ய போனோம், இல்ல இயேசுவை நீங்க எப்போ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்க பிரதர், எந்த காலகட்டத்துல? பிரதர், நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த இவாஞ்சலிக்கல் யூனியன் அந்த ஃபெலோஷிப் இருக்குல்ல, அவங்க ஒரு கேம்ப் நடத்திருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நான் வந்து ஒருத்தங்க கூட அந்த கேம்புக்கு போயிருந்தேன். அந்த டைம்லதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு என்ன லைஃப் வந்து கமிட் பண்ணேன் ஆண்டவருக்குன்னு. பட் அதுக்கப்புறம் கேம்ப் முடிஞ்சு வந்தப்புறம் எனக்கு தெரியல என்ன பண்ணணும், ஏன்னா அதுக்கப்புறம் என்ன லீட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ மறுபடியும் நார்மலாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் முடிச்சப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு சினி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால நான் வந்து சென்னை போய் அங்கே வந்து சினிமாவில் கதை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல திடீர்னு எங்கள் அப்பா வந்து ஊருக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ஊருக்கு வரும்போது ஒரு ஃப்ரெண்டு மூலமா தான் ஆண்டோடைய அன்பு, அந்த நித்திய வாழ்வை குறித்த ஒரு காரியங்கள் எல்லாத்தையும் அந்த ஃப்ரெண்டு மூலமா தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்பட்டேன். அந்த டைம்ல யோசித்து பார்க்கும்போது கடவுள் விட்டு ரொம்ப தூரத்துல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். கடவுள் நல்லா தெரியும், நல்லா எல்லாமே தெரியும், பட் அந்த சலுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம வந்து நித்திய வாழ்வுக்கு தகுதி உள்ளது மாதிரி தெரியவே இல்லை, ரொம்ப தூரத்துல இருந்தேன். அந்த டைம்ல அந்த கல்வாரி அன்பு தான் அந்த ஃப்ரெண்ட் மூலமா கேட்டு அந்த டைம்ல தான் என் வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தேன். அதாவது அந்த நீங்க ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஒப்பு கொடுத்த காலகட்டத்தில் அதாவது அதை எங்க போய் அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து இந்த மிஷினரி பணிக்கு நீங்க போகணுன்றது உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு தொடுதல் வந்தது, இல்லை எப்போ அந்த மாதிரி தரிசனம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது? ஆக்சுவலி ஆண்டவருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்த நாட்கள்ல வந்து எனக்கு கைட் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து பைபிள் வாசி, அதுல என்ன இருக்குதோ அதுதான் உண்மை. ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்க வில்லேஜ்ல வித்தியாசமான டாக்டின், அதாவது நிறைய பேர் இருந்தாங்க ஊழியர் செய்யறவங்க. ஒருத்தவங்க வந்து தான் செய்யறது அவங்களாதான், அவங்க வந்து ஆண்டோடி சித்தத்தின்படி செய்யறதுனால ஒன்ஸ் வந்து அபிஷேகம் பெற்றனால அவங்களே ஆவியானவர் அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ வித்தியாசமா அந்த டாக்டின் இருந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆகி அவங்கள்ட்ட போய் கேட்டேன், எது உண்மை, எந்த வேல போறது சரியான வழி, தெரியாம ஆண்டோருக்குன்னு வந்துட்டு திருப்பியும் தப்பான ரூட்ல போயிடக்கூடாதுலன்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைபிள் வாசி, பைபிள்ல என்ன இருக்குதோ அதுதான் உண்மை, அதை அப்படியே ஃபாலோ பண்ண, அதுல கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தொட்டுதல் தான் வந்து எனக்கு வந்து ஆண்டவர் பற்றி தெளிவான, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு தவறான ரூட்ல போகாம சரியான பாதையில போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட தெளிவா பேசினது, உனக்கு உன்னுடைய மதர் டங்ல வந்து பைபிள் இருக்குது, ஸோ அதனால நீ வாசித்து சரியான பாதையில நீ வந்து வழி நடக்கிற. ஸோ பைபிள் இல்லாத மக்களை பத்தி நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாகத்தை அப்பதான் ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்தாரு.
சோ நான் கொடுத்த உடனே கமிட் பண்ணலாம் இல்ல பைபிள் நான் என்ன நினைச்சேன்னா உடனே வந்து நம்ம வந்து நல்ல இந்த சினிஃபீல்ட்ல விட்டுட்டு நல்லா ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணி இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணணும் நல்லா அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணணும் அப்படிதான் நான் வந்து பிளான் பண்ணேன் ஆனா ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட வந்து தெளிவா எனக்கு தேவை உன்னுடைய பணமோ இந்த படிப்போ அதெல்லாம் தேவையில்லை நீதான் எனக்கு வேணும் நீதான் எனக்கு நான் ஒன்ன வச்சு நான் வந்து ஒன்னும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு பட் நான் வந்து ஆண்டவரே என்னால முடியாது இந்த ஒரு மகிமையான ஊழியம் அதை வந்து என்னால செய்ய முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி கழிச்சுட்டு அப்படி போயிட்டே இருந்தேன் ஆனா ஆண்டவர் வந்து மறுபடியும் என்ன வந்து தெளிவா நீ வந்து இல்ல வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி அதாவது என்ன வந்து கண்டிப்பா அதுக்குதான் வந்து நான் வந்து தெரிந்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவா பேசிட்டு இருந்தாரு நான் வந்து மறுபடியும் அது முடியாதுன்னு சொன்னதுனால ஆண்டவர் ஒரு நாள் நைட்டு லேட்டா நான் தூங்கும் போது அது சொன்ன அந்த 1 Corinthians 1:7 எடுத்து வாசித்துப்பாரு அப்படின்னு பட் அப்போ கூட நான் வந்து அதை வாசிக்காம என்னன்னா ரொம்ப லேட் ஆனதால அப்படியே தூங்கிட்டேன் காலையில 7 AM எழும்பின உடனே ஃபர்ஸ்ட் இது அதுதான் அதை சொல்லி இதை வாசி அதுக்கப்புறம் எங்க என்ன போனாரு நேரடி வாசிக்கும் போது அந்த வசனம் வந்து என்ன ரொம்ப தொட்டுச்சு அதாவது கத்ரா இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்கிற அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து சோ நான் வந்து ஆண்டவர் எனக்குள்ள வெளிப்படுறதுக்காக நான் வந்து இவ்வளவு நாள் காத்திருந்த மாதிரியும் சோ ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் பொறுப்படுத்தி நடத்துவார் அவருடைய பணியை செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் எனக்கு கொடுப்பாரு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அந்த நேரத்துல என் லைஃப கமிட் பண்ணேன் கமிட் பண்ணி அதாவது இப்ப நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க கமிட் பண்ணீங்க இதை நீங்க வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் அதாவது உங்க தாய் தகப்பன் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது அவங்க இதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா இல்ல உங்க சகோதர சகோதரி யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்ல உன்னால இது மாதிரி முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் அடிபட்டுதா இல்ல எப்படி நீங்க இத அவங்க கிட்ட சொன்னீங்க இல்ல அவங்க என்ன எப்படி பதில் இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க பிரதர் நான் மினிஸ்ட்ரி கமிட் பண்ணேன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா சொன்னது என்னன்னா நீ வந்து வட இந்தியாவுக்கு போக வேண்டாம் நீ இங்கேயே வந்து ஒர்க் பண்ணலாம் இல்ல இங்கேயே ஊழியம் செய்யலாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க சோ அது காரணம் என்னன்னா அந்த டைம்லதான் கிரகாம் ஸ்டெயின்ஸ் வந்து கொல்லப்பட்டார் சோ அதனால அந்த ஒரு வழியினால ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆயிரும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் நான் வந்து தெளிவா அம்மா அப்பாட்ட சொன்னேன் அதாவது கூலி செய்யறதுக்கு இருக்காங்க பட் வட இந்தியாவில செய்யறதுக்கு தான் ஆட்கள் ரொம்ப கம்மி அதுலயும் பைபிள் டிரான்ஸ்லேஷன் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆட்கள் கம்மி நிறைய லாங்குவேஜ்ல பைபிள் கிடையாது கண்டிப்பா நான் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னானே அப்போ அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்லல அக்செப்ட் பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்க இப்போ நீங்க அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணாங்க இதுக்கப்புறம் அதாவது நீங்க வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் தான் நீங்க பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு தெளிவாவோ இல்ல அது வந்து நான் இந்த பணி தான் செய்ய போறேன் அப்படின்றது எப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இது எப்ப கிடைச்சது எப்ப நான் வந்து அந்த பைபிள் மூலமா நான் வந்து சரியான பாதையில நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தாரோ அப்பவுமே அதுல வந்து தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு தான் என்ன வந்து தெரிஞ்செடுத்திருக்கிறத நல்ல தெளிவா சொல்லிட்டாரு அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல சரி இப்ப நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் தெளிவா பேசின பிறகு எந்த மொழின்றது உங்களுக்கு ஒரு எப்படி அது நீங்க அனலைஸ் எப்படி பண்ணீங்க இந்த மொழியில தான் நான் பண்ண போறேன்ன்றது எப்ப நீங்க அது கன்ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு அது வந்து நான் ட்ரெய்னிங் காப்பு இருந்தேன் சோ ட்ரெய்னிங் டைம்ல வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து சொன்னாங்க அதுல வந்து எனக்கு ஆக்சுவலி நான் வந்து பண்ண போறது இன்னொரு லாங்குவேஜா இருந்து குஜராத்ல தான் பட் இன்னொரு லாங்குவேஜா இருந்து கமித்னு ஒரு லாங்குவேஜா இருந்துச்சு பட் கடைசி நேரத்துல நான் வந்து ப்ரே பண்ணிட்டேன் ஆண்டவரே என் வாழ்க்கை மூலமா என்ன ஒரு எந்த லாங்குவேஜ்ல நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த மொழிக்கு என்ன வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டேன் கடைசி நேரத்துல ஆண்டவர் வந்து அந்த தெளிவா பிலோடிங்கிற குஜராத்ல உள்ள அந்த பீலா ஆதிவாசி மக்கள் பேசுற மொழிக்கு தான் ஒண்ணு நான் வந்து தெரிஞ்செடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தெளிவா நடத்தி அந்த மொழிக்காக நான் அனுப்பப்பட்டேன் சரி இப்ப நீங்க இந்த ட்ரைனிங்னு சொன்னீங்களா இந்த மாதிரி ட்ரைனிங்ல என்ன மாதிரியான இது உங்களுக்கு சொல்லி தருவாங்க இல்ல என்ன ட்ரைனிங் அது யார் நடத்துறது இல்ல இதுக்குனே தனியா ஏதாவது ட்ரைனிங் இருக்கா பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு இருக்கு ஆக்சுவலி நான் வந்து வேற வேற ஸ்தாபனங்கள்ல அந்த ட்ரைனிங் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து லிங்குஸ்டிக் ட்ரைனிங் எடுத்தேன் அதாவது ஒரு எழுத்து இல்லாத மொழியை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அதை எப்படி லேர்ன் பண்ணணும் அதை அனலைஸ் பண்ணி எப்படி அதுக்கு எழுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த லிங்குஸ்டிக் ட்ரைனிங்ல படிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் வந்து அதுல வந்து டிரான்ஸ்லேட் பண்றது எப்படி
இப்போ வந்து எப்படி பிரசங்கம் பண்றது, எப்படி மற்ற காரியங்கள் இது பண்றது மாதிரி, இதுல ஒரு லாங்குவேஜ்ல உள்ள ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் போது வருகிற ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி சால்வ் பண்றது, ஒரு கலாச்சாரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இன்னொரு கலாச்சாரத்துல கொண்டு வரும்போது அதுல உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அது வந்து டீச் பண்ணி அதோடைய தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பைபிள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல டீச் பண்ணுவாங்க. இப்போ இந்த இந்த ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே, ஆமாம், இதை எடுத்து முடிச்சோன்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு இதை சப்ஜெக்டை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், இல்லை நம்ம இந்த எழுத்தை வந்து கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்ததா, இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததா இதை நம்மளால் வந்து நல்லா செய்ய முடியும் அப்படின்னு? இல்லை, ட்ரைனிங்க்கு வந்து நல்ல மோட்டிவேட் பண்ணிச்சு, அதுதான் ஒரு நல்லா பண்ண முடியும். ட்ரைனிங் அப்புறம் தான் நம்ம வந்து தெளிவு இருக்கு, தெளிவு கிடைச்சி. என்னென்னா ஃபர்ஸ்ட்ல அந்த அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது, இல்லை எப்படி எழுத்து இல்லாத மொழியில எப்படி எழுத்து கொடுக்கணும்ல அவேர்னஸ் எனக்கு கிடையாது. அந்த ட்ரைனிங் அப்புறம் தான் தெளிவாக ஸோ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இது ட்ரைனிங் மோட்டிவேட் பண்ணிச்சு. சரி, இப்போ இந்த இதில் வந்து அதாவது நீங்கள் இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தடை வந்ததா இந்த ட்ரைனிங்கை படிச்சு முடிக்க முடியாதபடி, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இந்த ட்ரைனிங்க்கு வரதுக்குள்ள ஏதாவது தடைகள், அதாவது சரி நம்ம திருப்பி போயிடலாம், இல்லை நம்ம வந்து சில சிந்தனைகள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது கலக்கங்கள் வந்ததா? திருப்பி போயிடலான்னு வரல பிரதர், ஆனால் வந்து நான் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்ட் போகும்போது பூனேல ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணேன். அந்த டைம்ல திடீர்னு எங்க அப்பா வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து கஷ்டப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இம்மிடியட்டா என்னால வரவும் முடியாது, நான் வந்து இன்னும் ஃபீல்டுக்கும் போகல, அந்த ஃபீல்டுக்கு போற அந்த ஆன் த வே வந்து அங்கே இருக்கேன் பூனேல. ஸோ அன்னைக்கு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப அழுதேன், பட் உடனே ஆண்டவர் வந்து தெளிவா எனக்கு நல்லா வந்து என்னை வந்து நல்லா ஆறுதல் படுத்தி அந்த டைம்ல ஒரு விஷன் மாதிரின்னு கூட சொல்லலாம். எனக்கு நான் வந்து ஒரு மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தேன் அப்போ. ஸோ என்னுடைய மனக்கண்கள்ல ரெண்டு பேரும் பார்த்தேன், ஒன்று வந்து ஆண்டவர், ஒன்று வந்து பிசாசு. அதாவது நான் சப்போஸ் இதுல வந்து வேதனைப்பட்டு நான் திருப்பி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன்னா பிசாசு வந்து சந்தோஷப்படுவான், ஆண்டவர் வந்து கண்ணீர் விடுவாரு. ஸோ அப்படி பண்ண விடக்கூடாது, இது வந்து ஆண்டவரே நான் உங்க பணிக்கு போறேன், நீங்க எங்க அப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்ல போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்தேன். அதோடைய விளைவு ஒரு 2 டேஸ்ல எங்க அப்பா வந்து நல்ல நார்மலாகி வீட்டுக்கு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். உண்மையா இது கேட்கவே ரொம்ப ஒரு அற்புத அற்புதத்தின் வழியா நீங்க நடந்து வந்திருக்கீங்க. சோ இங்க இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டு அதாவது இந்த தடையை தாண்டி அதுக்கப்புறம் நீங்க ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு நீங்க போகணுன்றதை யார் உங்களை கைட் பண்ணா, இல்ல உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது தரிசனம் கொடுத்தாரா, இல்ல நீ இந்த இடத்துக்கு தான் போகணும், ஏன்னா நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி ஒரு இடம் எனக்கு கொடுத்துருந்தாங்க அங்க போகாம நான் இன்னொரு இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த இது வந்து ஒரு தரிசனம் மூலமா வந்ததா, இல்ல உங்க மேலிடம் வந்து அதாவது உங்களை ட்ரெயின் பண்ணவங்க உங்களை அனுப்பி விட்டாங்களா? என்ன ட்ரெயின் பண்ணவங்க அனுப்பி விட்டது? ட்ரெயின் பண்ணவங்க அனுப்பி விட்டாங்க. முத முதல்ல நீங்க அங்க போகும்போது அதாவது அந்த ஊருக்கு நீங்க போனீங்க, போனப்போ அந்த ஊருக்கு போனவுடனே நீங்க எப்படி அங்க இருக்க சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தது, இல்ல அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, உங்களை எப்படி அங்க இருக்கிறவங்க வரவேற்றாங்க, நீங்க டிராவல் பண்ணும்போது ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க பிரதர். கண்டிப்பா சொல்லணும், டிராவல் பண்ணும்போது நான் ஆக்சுவலி பூனால இருந்து ஹல்மூடிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போனோம் குஜராத்ல. சரி, அங்கிருந்து அங்க அவங்க வந்து ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து என்னை வந்து பஸ்ல அனுப்பி விட்டாங்க, பரோடாங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கணும். ஸோ அங்க ஒரு பிரதர் வந்து கூப்பிட்டு போவாரு, எனக்கு ஹிந்தி தெரியாது குஜராத்தி தெரியாது அந்த நேரத்துல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஏத்தி விட்டாங்க, அவங்க சொல்லி விடும்போது குஜராத் பரோடா பஸ் டிப்போல இறங்குங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்ததுனால டிப்போங்கிறது வெஹிக்கிள் எல்லாம் அந்த ரிப்பேர் பண்ற இடத்துலதான் டிப்போ சொல்லுவோம், ஆனா அவங்களை பொறுத்தவரை டிப்போங்கிறது பஸ் ஸ்டாண்டு. எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ், நான் திருப்பி திருப்பி கேட்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணுமா டிப்போல இறங்கணுமான்னு, அவங்க டிப்போலதான் டிப்போலதான் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அதுல இருந்து ஒரு 8 hours ஜேர்னி இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு, ஒரு என்ன நடக்கும், எங்க இறங்கணும், அந்த பிரதர் வந்துருவா நிப்பாங்களா ஒண்ணுமே தெரியாது. அந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த பிரதரை பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அவங்களை பார்த்தது. அதுக்கப்புறம் அவங்க கூட ஃபீல்டுக்கு போனோம், அந்த நாங்க ஒர்க் பண்ண போற ஃபீல்டுக்கு போனேன். ஸோ அங்க போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது வில்லேஜ்க்கு போக முன்னாடி ஒரு டவுன்ல இருந்தேன், ஒரு சின்ன டவுன்ல தாகூத்ங்கிற ஒரு டவுன்ல. ஸோ அது வந்து ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருக்கிற சிஎன்ஐ கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருக்கிற இடம். ஸோ அதுல இருக்கிற மக்கள் வந்து நல்லா அன்பா பேசினாங்க, நல்லா பழகினாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொரு காரியங்கள்லயும். ஆமா, சரி இப்ப நீங்க அங்க போயிட்டீங்க,
அதாவது அதுக்கப்புறம் உங்களுடைய பணியை நீங்கள் எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற இதெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரிமிலரி ஒர்க்ஸை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, பேசிக் ஒர்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த ஃபீல்டுக்கு போனவுடனே? போனோட பிரதர் ஆக்சுவலி பிலோடி நான் படிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஏன்னா பிலோடி மக்கள்கிட்ட பேசுறதுக்கு குஜராத்தி ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு குஜராத்தி படிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு குஜராத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கு அந்த கேம்பஸ்ல இருந்த மக்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து குஜராத்தி அவங்க கிட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வில்லேஜ் நிறைய வில்லேஜஸ் சர்வே பண்ணோம். நாங்கள் வந்து எந்த வில்லேஜ்ல வந்து லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம், எது பெஸ்ட், ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இங்கே வந்து கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சென்னை, மதுரை அப்படி பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். ஆமா, லைட்டா ஸ்லைட்டா அந்த ஸ்லைட்டா ஸ்லாங் மாறும். அதே மாதிரிதான் அங்கேயும் வந்து என்ன சொன்னாங்கன்னு போனோடனே, நீங்க எந்த வில்லேஜ்ல பண்ண போறீங்க, ஒவ்வொரு வில்லேஜ்லயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் அப்படின்னாங்க. ஸோ பட் அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ் கிடையாது, இந்த ப்ராப்ளம் தான் கன்னியாகுமரி அந்த ஒவ்வொரு டயலாக்ட் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால சர்வே பண்ணோம். சர்வே பண்ணி ஒரு பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணோம், இந்த வில்லேஜ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும், ஒரு சென்டர்ல இருக்குது. ஸோ சென்டர்ல இருக்கிறதுனால இந்த லாங்குவேஜ் இந்த வில்லேஜ்ல படிச்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இந்த வில்லேஜுக்கு போறதுக்கு அப்ரோச் பண்ணேன். பட் வந்து சான்ஸ் கிடைக்கல. என்ன சொன்னாங்கன்னா, அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப அந்த வில்லேஜ் மக்கள் ரொம்ப இதா இருப்பாங்க, ஹார்டா இருப்பாங்க. ஸோ அங்க போனா நல்லதில்ல, வேண்டாம், வேற வில்லேஜ் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஊழியர்கள், அதாவது மற்ற ஸ்தாபனங்கள்ல ஊழியர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல ஒரு அக்கறையோட எனக்கு வந்து அப்படி சொன்னாங்க என்கிட்ட. இப்ப நீங்க வந்து அந்த லாங்குவேஜ் எந்த ஸ்லாங் நம்ம வந்து கத்துக்கலான்றதை நீங்க தேடிட்டு இருக்கும் போது, அதாவது அங்க ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதாவது இப்ப யாராவது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க, நீங்க யார்கிட்டயா கம்யூனிகேட் பண்ண முயற்சி எடுத்திருப்பீங்க, நீங்க பண்ணிருப்பீங்க கம்யூனிகேட், இதை எப்படி நீங்க அதுல ஏதாவது நடந்த சம்பவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் முத முதல்ல நடந்தது, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஃபேஸ்ட் அந்த இடத்துல போய் நீங்க பண்ணது ஏதாவது இருந்தா சொல்லுங்க பிரதர். ஆமா, சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உண்டு. நாங்க வந்து அந்த பர்டிகுலர் அந்த வில்லேஜுக்கு போறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ்ல போய் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருந்தோம் வேற வேற வில்லேஜ்ல. அப்ப வந்து டெல்சர்ங்கிற ஒரு வில்லேஜ்ல லாங்குவேஜ் லேர்னிங்கா போயிட்டு இருக்கும் போது அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க, அதாவது இந்த ஃபீல்டை பொறுத்தவரையில 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அயர்லாண்ட் இருந்து வந்த மிஷினரிஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அங்குள்ள மக்கள் வந்து அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னா ரொட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டோங்கிறது மக்காச்சோளத்துல செய்யற ஒரு ரொட்டி, நம்ம சப்பாத்தின்னு சொல்றாங்க. தோசையை விட ரொம்ப பெருசா நல்ல திக்கா இருக்கும், உப்பெல்லாம் போட மாட்டாங்க, வெறும் மக்காச்சோள மாவுல செய்வாங்க. ஸோ அது அதுவே ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதுல செஞ்சு அதுல அதுக்கு மேல அந்த சப்ஜி கூட்டு வச்சு அப்படி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த ஃபாரினருக்கு வந்து சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவர் சாப்பிட்றத பாக்குறதுக்காக எல்லாருமே அப்படியே காத்திருந்தாங்களாம், யாருமே சாப்பிடல. ஸோ அவருக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல, அவங்க யாராவது சாப்பிட்டாங்கன்னா நம்ம சாப்பிடலாமேன்னு எதிர்பார்த்திருக்காரு, பட் யாருமே சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டுட்டாங்க. இவருக்கு அது அந்த அந்த தட்டுல கூட்டு வச்சு கொடுத்துருக்காங்களே, எதை சாப்பிடணும்னு தெரியாம யோசிச்சு யோசிச்சு கடைசியில அவரு டிசைட் பண்ணிருக்காரு, அந்த மக்காச்சோள அந்த ரொட்டோ இருக்குல்ல ரொட்டி, அதை வந்து அதுதான் தட்டு, அதுக்கு மேல வச்சுக்கதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜி அந்த கூட்டை வந்து சாப்பிட்டுட்டு அந்த ரொட்டோ மெயின் ஃபுட்டை வந்து தூக்கி போட்டாரு. ஸோ எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஃபீல் பண்ண பார்த்தோம்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு சாரி கேட்டாராம், அதான் சொல்லி திருப்பாங்க அந்த வில்லேஜ்க்கு. ஓகே ஓகே, அந்த மாதிரி அதான் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நீங்க ஏதாவது பண்ணது உண்டா? அது அப்படி கேட்கறேன்ல, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், வேற ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட விதமா ஏதாவது நடந்ததா? நான் ஆக்சுவலி அந்த டைம்ல எங்களுக்கு ட்ரைனிங்ல எல்லாமே டீச் பண்ணதால அந்த மக்கள் மன வேதனைப்பட அளவுக்கு எதுவுமே பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், நம்மள ரொம்ப நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வில்லேஜ்க்கு போகும்போது தண்ணி கொடுத்தாங்க, தண்ணியில ஒரு தூசி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு தூசி எடுத்தா தப்பா நினைப்பாங்க சொல்லிட்டு உண்மையில ட்ரை பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டேன் தூசியோட. அது ஒரு சம்பவம். அப்புறம் என் கூட ஒரு தடவை ஒருத்தங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு சுகர். ஸோ அந்த வில்லேஜ் பீப்புள்கிட்ட டீ போடும்போது சொல்லியிருந்தோம், நீங்கள் அவங்களுக்கு சுகர், அவங்களுக்கு வந்து நீங்கள் டீ போடாமல் காஃபி போடுங்க. அவங்க ஏன்னா அவங்க வந்து உடனே போகணுன்னு யார் வந்தாலும் தண்ணி கொடுப்பாங்க, உடனே அடுத்து டீ போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து சுகர் வந்து ரொம்ப போடுவாங்க, ரொம்பன்னா நம்ம யூஸ் பண்ணுறதால ஒரு 2x அதிகமாக போடுவாங்க. அப்படி சொல்லி அந்த சுகர் பேஷண்ட் அதனால அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சொல்லிருந்தோம். ஸோ பட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் சுகர் இருந்துச்சு அதில். ஸோ ஏன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பாவம் இல்லை அப்படின்னாங்க. ஆமா,
பிரதர், பைபிள் டிரான்ஸ்லேஷன், அதாவது டிரான்ஸ்லேஷன்னா என்ன, அதை எப்படி, அதாவது டிரான்ஸ்லேஷன்ற மொழியை, அதாவது ஒரு மொழியை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க, இதுடைய அடிப்படை காரியங்கள்லேருந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு வரீங்க. இன்னும் மேற்கொண்டு நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்கள் கிட்டேருந்து நாங்கள் இன்னும் கேட்குறோம் கேள்விகள். அது எப்படி நீங்கள் பைபிள் டிரான்ஸ்லேஷன்னா என்ன, பேசிக்காக எந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக வச்சு அதுக்கு எப்படி நீங்கள் இதை ஆரம்பிக்கிறீங்க? பைபிள் டிரான்ஸ்லேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் போது அது கிரீக்ல இருந்தோ ஹீப்ரூல இருந்தோ இருக்கும், எந்த லாங்குவேஜ் யார் பண்ணாலும். ஓகே, நாங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பேசிக் கிரீக் யூஸ் பண்ணுவோம், பிளஸ் வந்து எங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜ் அங்க உள்ள குஜராத்தி, ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ்ல உள்ள நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துதான் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் எங்களுடைய டீம் செக்கிங் உண்டு, அப்புறம் வில்லேஜ் பீப்புள் கூட போய் அவங்களுக்கு வாஸ்து காமிச்சு அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்கிங் இருக்கும் வில்லேஜ்ல. சோ அவங்களுக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு, அப்புறம் பேக் டிரான்ஸ்லேஷன் ஒரு போர்ஷன் உண்டு, அதாவது அப்படியே அந்த பிலோடியை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்படி வந்து இங்கிலீஷ் கிராமர் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது, அந்த பிலோடி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். சோ அதை வந்து கன்சல்டன்ட்டுக்கு கொடுப்போம். சோ கன்சல்டன்ட் வந்து அவங்க வந்து திருப்பி, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் எதுக்காக இங்கிலீஷ்ல பண்றாங்க அவங்களுக்கு வந்து பிலோடி தெரியாது. சோ அதுக்காக தான் கன்சல்டன்ட்டுக்காக அந்த பேக் டிரான்ஸ்லேஷன். சோ அவங்க வந்து கிரீக் கூட பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே ஓகே. பேசிக்கா இப்ப நீங்க பார்த்த மக்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்கள பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க பிரதர். எந்த மாதிரி மக்கள், என்ன தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க, அது தவிர அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்க சொன்னீங்க, அது தவிர மேஜர் ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி அவங்கள பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். இந்த மக்கள் வந்து பீல் மக்கள், பீல் ஆதிவாசி மக்கள். ஓகே, இவங்க வந்து நம்ம இந்தியால இரண்டாவது பாப்புலேஷன்ல அதிகமா இருக்க மக்கள் தொகை அதிகம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் பேசுறாங்க, அதாவது வேற வேற ஏரியால வேற வேற லாங்குவேஜ். இப்ப நம்ம சவுத் இந்தியன் பாக்கும்போது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ் அப்படி இருக்கிற போல இந்த பீல் மக்களே வந்து வேற வேற ஏரியால வேற வேற லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க. அதுல இந்த மக்கள் பாத்தீங்கன்னா பிலோடி மக்கள், இவங்களுடைய பிஹேவியர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம நாட்டை விட, நம்ம நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷனோட ஒரு 50 வருஷத்துக்கு பின்தங்கிய நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு டவல் கட்டிட்டு, ஒரு கிழிஞ்சு போன ஒரு பனியன் போட்டுட்டு அப்படிதான் இருப்பாங்க. பொம்பளைங்கள வந்து ஒரு பாவாடை போட்டிருப்பாங்க, ஒரு பிளவுஸ் போட்டிருப்பாங்க, சாரியை வந்து தலையிலதான் மூடிப்பாங்க, ஃபேஸ் மூடிப்பாங்க. எதுக்காகன்னா அவங்க இல்லாததுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ காட்டக்கூடாது, அதுதான் அவங்களுக்கு உள்ள இது. அதனால அவங்க எப்பவுமே ஃபேஸ மூடி இருப்பாங்க. வெளியே இருந்து யார் போனாலும் நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. இன்லாஸ் கூட இருக்கணும்னா கூட அவங்களுக்கு அப்படியே திரும்பி உட்காந்துக்குவாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டாங்க, இவங்க முதுக அவங்க பாக்குற மாதிரி அப்படி திரும்பி இருப்பாங்க, ஏன்னா அவங்க இவங்க ஃபேஸ பாக்க கூடாதுன்றதுக்காக. நமக்கு பாக்குறதுக்கு அது வந்து ஒரு அவமரியாதை மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கு பொறுத்தவரை அதுதான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட், அவங்க பண்ணணும் அப்படின்றது. அவங்களுடைய மெயின் அவங்க ஃபுட் தான் சொன்னேன், மக்காச்சோள ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. கல்டிவேட் பண்றது வந்து மக்காச்சோளம் தான் பண்றாங்க. ஓகே, மக்காச்சோளம் தான் மெயினா பண்ணுவாங்க. கொஞ்சம் மழை காலங்கள்ல கொஞ்சம் ரைஸ் போடுவாங்க, அரிசி போடுவாங்க, அப்புறம் கோதுமை போடுவாங்க. ஓகே ஓகே, ஆமா. இது அவங்களுடைய வழிபாடு எல்லாம் எப்படி பிரதர், என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க வச்சிருக்காங்க? மூதாதையர், அதாவது ஸ்பிரிட்ஸ் தான் வந்து வணங்குறாங்க. ஓகே, ஆமா. அவங்களுடைய கடவுளுடைய பேருங்க எல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில அப்படி சொல்ல மாட்டாங்க, பட் வந்து பேய் வணக்கம் அந்த மாதிரி எல்லாம் உண்டு. அவங்களுக்கு பேய் பிசாசுன்னா பயப்படுவாங்க. ஓகே, மெயினா டாக்கேன்னு ஒரு பேய பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அது வந்து நம்முடைய ஈரல்ல கூட சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அதை பார்த்து பயப்படுவாங்க. திடீர்னு ஒரு மேரேஜ் ஆனா இப்ப ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் நியூ கப்பலா இருப்பாங்க, சோ அவங்க வந்து அவங்க அந்த பொண்ணு ஒரு வேலை இறந்துச்சுன்னா உடனே அந்த டாக்கிங் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப இதா சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அந்த பொண்ணோட ஈரலை எடுத்துட்டு சமையலுக்கு வச்சிருந்த கறி பீஸை எடுத்து அந்த ஈரல் இருந்த இடத்துல வச்சிருச்சு டாக்கன், அதனாலதான் அந்த பொண்ணு இறந்துச்சு அப்படிலாம் அது வந்து ரொம்ப இதா பேசுவாங்க. சோ அங்க இருக்க மக்கள் பயப்படுற ஒரு இதுனா டாக்கேனா? ஆமா, டாக்கேன். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இந்த டாக்கேன அவங்க வந்து ஒரு தெய்வமா வழிபடுறாங்களா இல்ல ஒரு வேற மாதிரி பாக்குறாங்களா? இல்ல, அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி தான் பாக்குறாங்க. ஈவில் ஸ்பிரிட் மாதிரி தான் பாக்குறாங்க. ஸ்டில் நீங்க குஜராத்ல இருக்குிறதுக்கு, அதாவது
குஜராத்னு சொல்லும்போது நார்மலாக நமக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரி சிறுபான்மையருக்கு எதிரான ஒரு அரசு தான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸ்டில் உங்கள் பைபிள் டிரான்ஸ்லேஷனில் இந்த மாதிரி தடைகள் ஏதாவது சந்திச்சிங்களா? நீங்கள் போன இடத்துல இந்த மாதிரி எதிர்ப்புகள் ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? கடவுள் கிருபையினால இதுவரையும் எங்களுக்கு மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததில்லை. ஏன்னா வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் கடவுள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு சொல்லி தந்திருக்காரு. ஏன்னா நாங்கள் வந்து இந்த எழுத்தில்லாத லாங்குவேஜாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து எழுத்து வடிவம் கொடுத்தோட நிறைய புக்ஸும் போட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் எழுத்தறிவிக்கவும் செய்கிறோம். ஸோ இதே நாங்கள் கவர்மெண்ட்ல பண்ணியிருந்தோம்னா அதோடைய எக்ஸ்பென்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும், எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அதை வந்து பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் அஃபெக்ட் ஆனால் ஒரே இதுக்காக நாங்கள் வந்து அந்த எஜுகேஷன் சைடில் அவங்க அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ நம்ம கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறது அதுதான் ஒரு அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறது ரீசன் வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது உள்ளதுக்காக. ஸோ இதுவரையும் கவர்மெண்ட் கூட நாங்கள் எந்த அப்ரோச்சும் பண்ணாததுனால எங்களுக்கு இதுவரையும் கடவுள் கொடுத்தனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் அங்கே போன இடத்துல வந்து ஊர் தலைவர்கள் இருப்பாங்க இல்லை அந்த சொசைட்டியோட ஹெட்டு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகப்படுத்துறாங்க இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல? ஓகே, நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு சென்ட்ரல் பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணோம், அந்த வில்லேஜுக்கு போக முடியல இனிஷியல் அப்படின்னு சொன்னேன். பட் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அந்த அதே வில்லேஜுக்கு போறதுக்கு. ஸோ ஆண்டவர் ஒரு நல்ல திறந்த வாசல் கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்க டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்டாட்டு அதே வில்லேஜ்ல உள்ள ஒரு பிரதரை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதனால அவங்க மூலமா அந்த வில்லேஜுக்குள்ள நாங்க போக முடிஞ்சிச்சு. பட் ஆரம்பத்துல வீடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்லயும் அவங்க வந்து கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு 4-5 ஃபேமிலி இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி பெட்ரூம் தனியா அப்படிலாம் இருக்காது, ஒரே ஹாலா தான் இருக்கும். அதுலதான் ஒரு சைட்ல ஆடு மாடு வளர்ப்பாங்க, ஒரு சைட்ல சமையல் செய்வாங்க, ஒரு சைட்ல ஒவ்வொரு கட்டில் ஒவ்வொரு ஃபேமிலி, அதுதான் அவங்களுடைய இது. ஸோ காலையில ரொம்ப கட்டில எடுத்து மடிச்சு போட்டுவாங்க. ஸோ அப்படி உள்ள சிச்சுவேஷன்ல எங்களுக்கு அந்த ஊர்ல உள்ள ஒரு பாஸ்டர் அவர் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நாங்க கேட்டோம்னா எங்களுக்குன்னு அவருடைய வீட்டுல ஒரு போர்ஷனை வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு சைட்டை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அப்படிதான் அந்த வில்லேஜுக்கு போனோம். நாங்க போன அந்த வில்லேஜ் வந்து நல்ல ஒரு ஒரு பெரியப்பா செத்து பப்பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு செட்டப்ல உள்ளவங்க. ஸோ அந்த மக்களை பார்த்து மத்தவங்களுக்கு நல்ல மரியாதை. ஆக்சுவலி வெளியே வந்து பயப்பட்டாலும் இங்க வந்து நான் பார்த்தப்பறம் இந்த இவங்களை பார்த்து நல்ல மரியாதை கலந்த பயம்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே ஒரு இந்த ஃபேமிலி ஃபுல்லாவே கிறிஸ்டின். ஸோ அதனால எங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், அப்புறம் அங்க சப் போலீஸ் பட்டேல்னு சொல்லுவாங்க, அவர் வந்து ஊர்ல ஒரு பெரியவர், அவர் வந்து அவர்கிட்ட கேட்காம போலீஸ் உள்ள வராது, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போலீஸ் வந்து உள்ள வரணும். ஸோ அந்த இதுல வந்து எல்லார்ட்டையும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சி வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. சரி, நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு இருக்கு. நீங்கள் இயேசுவை ப்ரெசென்ட் பண்ணும்போது, அப்போ நீ ஜீசஸ் கிரைஸ்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது இயேசுன்ற ஒரு தெய்வம் அப்படி எப்படி நீங்கள் காஸ்பிள் அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க? நீங்கள் காஸ்பிள்ன்ற இதை இல்லை பேச மாட்டீங்களா, இல்லை டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களா, இல்லை காஸ்பிளும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா? பிரதர், இங்கே வந்து 28 மிஷன்ஸ் இருக்கு, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, சர்ச் பிளான்டிங் பண்ணுறவங்க. ஓகே. ஸோ நான் வந்து நாங்கள் லாங்குவேஜை தெளிவாக படித்ததுனால எங்களுக்கு வந்து பிலோடிலேயே தெளிவாக பேசுவோம். அதனால் நாங்கள் வந்து எல்லா மிஷன்லேயும் போய் அவங்க சர்ச்சஸில் அவங்க மீட்டிங்ஸில் போய் ஆண்டவரை பற்றி பேசுவோம். ஸோ அது வந்து ஒரு நாங்கள் லாங்குவேஜ் படித்தது ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அது வந்து எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போதே நம்ம மொழியிலே பேசுவாங்க அப்படிதான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து சுவாரஸ்யமாக கேட்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எனக்கும் பேசுறது அவங்கள்ட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அந்த அப்போ பேசும்போது நல்லா கேட்பாங்க, நல்லா கவனிப்பாங்க. ஓகே, கரெக்ட். இப்போ யாராவது இப்போ ஒரு ஃபாரினர் வந்து ஒரு தமிழ்ல பேசினா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருதோ, நீங்க அங்க போய் அவங்க லாங்குவேஜ் பேசும்போது உண்மையா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்க பைபிள் டிரான்ஸ்லேஷன் எந்த பார்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல எத்தனை பேஜ் பண்ணிருக்கீங்க, இல்ல எந்த அதிகாரத்தை நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல மார்க்கும் டைட்டஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிரதர், ஃபினிஷ் பண்ணிட்டீங்க? ஆமா, ஃபுல்லாவே அப்ரூவல் வாங்கிட்டோம், அது வந்து பிரிண்டிங்க்கு ரெடியா இருக்குது. ஓகே. இப்போ வந்து அப்புறம் தீமத்தை, ஃபர்ஸ்ட் தீமத்தையும் செகண்ட் தீமத்தையும் டிரான்ஸ்லேஷன் செக்கிங் முடிச்சு பேக் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி வச்சிருக்கிறோம். கன்சல்டன்ட் செக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து லூக் பண்ணிட்டு இருக்கிறோம். லூக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா பிரதர். இந்த மார்க் டைட்டஸ் இதுல ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு வசனம் ரொம்ப ஃபெமிலியரான வசனமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப டச் பண்ண வசனமா இருக்கலாம்,
அதை வந்து பிலோடி அந்த லாங்குவேஜில் எங்களுக்காக சொன்னீங்கன்னா நேர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சொல்றேன் பட் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்து சொல்ல முடியாது பட் ஸ்டில் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கிறத சொல்லலாம் நீங்க. ஓகே பிரபு தன்யனு இஞ்சோனோசே அப்படின்னா ஆண்டவர் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கு ஒளியே ஆயிருக்கிறார். அது பாத்தீங்கன்னா பிரபு தன்யனு இஞ்சோனோசே அப்படின்னு சொன்னோம். ஓகே ஓகே இது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேற்கொண்டு அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க இந்த மாதிரி அதாவது நீங்க இப்ப நம்ம படிக்கிற பைபிள் பிப்ளிக்கல் இதுல இருந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஈப்ரூ கிரீக் இதெல்லாம் வச்சு நாங்க கம்பேர் பண்ணி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் சொல்லி ஸ்டில் நீங்க வந்து அவங்களுடைய நம்மளுடைய பெர்ஃபெக்டா வருமா வேர்ட்ஸ் இல்ல அதுக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஸ்டோரி டைப்பா இருக்குமா அவங்களுக்கு லகுவா புரிஞ்சுக்கிற மாதிரி பிரதர். ஓகே ஆக்சுவலி ரொம்ப ஹார்டா இருக்காது அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்ல பண்ணிருப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன மாதிரி ஸ்டோரி சிம்பிளா நீங்க பிரசன்ட் பண்றீங்க சிம்பிளானா இப்போ அது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு லாங் சென்டென்ஸ்னு வச்சிருங்களேன் அவங்க வந்து அண்டர் ஆரம்பத்துல இருந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீடர்ஸ் இப்பதான் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெங்க்தியான ஒரு சென்டென்ஸை கொடுத்தோன்னு அவங்க வாசித்து கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன வாசம்னு மறந்துடுவாங்க. ஸோ ஷார்ட் ஷார்ட்டா வந்து இப்போ வந்து சம்கே நத்துக்கும் தார் ஹாப்டேசு அப்படின்னா பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் அது வந்து ஷார்ட்டா இருக்கு அவங்க வந்து சம்கே நத் அது ஒரு ஒரு இது முடிஞ்சிருது பயப்படாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்லேட் சொல்லுங்க பிரதர் நீங்க எதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க. நீங்க கேட்டிங்க அந்த சிறு பெண்ணை எழுந்திரு அந்த வசனம் இருக்குல்ல. ஓகே ஓகே அது பாத்தீங்கன்னா நானி சூரி உட் உகும் தன் கோசை உட் சிறு பெண்ணே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு அந்த வசனம் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கு அது வந்து அவங்களுக்கு ஈஸியா மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி பண்ணிருப்போம். ஓகே 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 இந்த இது டிரான்ஸ்லேஷன்ல நீங்க இப்ப அந்த டைட்டஸும் மார்க்கும் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க இந்த மார்க்கும் டைட்டஸும் யாருக்கிட்டையாவது கொடுத்து ஒரு பிலோடி நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பேசுகிறவராக இருக்கட்டும் அவங்க இதை படிச்சுட்டு இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இந்த இடம் இந்த சம்பவம் எனக்கு வந்து ரொம்ப தொடுதலாக இருந்தது இயேசு என்னோட பேசினார் இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா? பிரதர் வந்து டைட்டஸும் மார்க்கும் வந்து இன்னும் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணல பப்ளிஷ் பண்ணல ஆமாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு நாங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் கார்டு அந்த மாதிரி போட்டுருக்கோம் அட்டை அந்த வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்கிறோம் அது ஒரு 18,000 வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ப்ராமிஸ் வர்சஸ் ஸோ அதில் உள்ள வசனங்களை படிச்சுட்டு ஐயோ எங்கள் வார்த்தை இல்லை எங்கள் மொழியிலேயே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த லிட்ரஸிக்கு அவேர்னஸ் கிடைச்சதே அதுதான் பிரதர் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இந்த லிட்ரஸி அவேர்னஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி அவங்களுக்கு எழுத படிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும். சோ எங்களுக்கு வந்து கடவுள் வந்து அழகா இருந்த லீட் பண்ணாரு வாக்குத்த வசனங்களை வந்து அவங்களுக்கு எழுத படிக்க தெரிய வேண்டாம் பட் வந்து ஸ்டிக்கர்ஸா அந்த வால் ஹேங்கிங்க வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருங்க அது மூலமா அவங்களுக்கு வந்து அவங்க அந்த லிட்ரஸ் அவேர்னஸ் வரும்னு சொல்லிட்டு ஆண்டு தெளிவா வழிநடத்தினால அப்படி பண்ணோம் அதோடைய விளைவு அதை வாசிக்கும் போது வாசிக்கிறத கேட்கிறவங்க அதை எழுத படிக்க தெரியாதவங்க கேட்ட உடனே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு ஐயோ எங்க முடியல எங்களுக்கு எனக்கும் எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க எங்களுக்கு அந்த இது வந்து ஒரு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஓகே நான் இப்ப ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்ட மாதிரி அதாவது நீங்க இந்த ட்ரைனிங்க்கு வரும்போது உங்களுக்கு ஒரு தடைன்னு சொன்னீங்க அதாவது அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னு சொன்னீங்க அது மாதிரி இந்த மார்க் டைட்டஸ் நீங்க இப்ப பப்ளிஷ் பண்ண கொடுத்துருக்கீங்க இந்த மார்க் டைட்டஸ் பப்ளிஷ் பண்ற இந்த நேரத்துல இல்லனா அதை எழுதிட்டு இருக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதாவது தடைகள் வந்து இல்லை நம்ம வந்து அப்புறம் இதை வந்து நம்ம ஒருவேளை தவறா இறங்கிட்டோமா பண்றதுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் இல்லனா தடைகள் ஏதாவது இருந்ததா? எப்பவுமே எனக்கு வந்து ஏன் இதுக்கு வந்தோம் அப்படின்னு சிந்தனை வந்ததே இல்லை பிரதர். இது வந்து என் வாழ்க்கையோட லட்சியம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பிலீவ் பண்றேன். ஓகே ஸோ என்னுடைய லைஃப் வந்து ஒரு ஒருத்தர் ஆண்டவர் மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால நான் அதை எப்பவுமே அப்படி நான் திங்க் பண்றது இல்லை. பட் வந்து மார்க் செக்கிங்காக போகும்போது ஒரு நாள் எங்களுக்கு வந்து கன்சல்டன்ட் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் செக்கிங் போனோம். நாங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு பார்த்து நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டு போனோம் எங்கள் லேப்டாப்பே வந்து ஆனே ஆகலை அப்படியே ஷட் டவுன் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு லேப்டாப் ஆனாச்சு, பட் அந்த ப்ரோக்ராம் வந்து ஓப்பனே ஆகல. ஸோ ரொம்ப போராடி ஒரு அப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, கம்ப்யூட்டர் சைட்ல ஹெல்ப் பண்றவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு நாங்க கால் பண்ணி அவங்க பேசி அப்புறம் அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப போராடி எங்களுக்கு 5:30 ட்ரெயின், 4 நாங்க வந்து அதை ஓபன் பண்ணி பிரிண்ட் பண்ணாண்டோம் எங்களுக்கு உதவி. அது வந்து ஒரு பயங்கர டென்ஷனாகவும் அது முடிஞ்சப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஓகே, இன்னொரு க்வெஸ்டின், பேசிக் டிஃபிகல்டிஸ் யூ ஃபைண்ட் இன் டிரான்ஸ்லேஷன், அதாவது பேசிக்கான கடினமான சூழ்நிலைமைகள் இல்லைன்னா என்ன நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க, பேசிக் திங்ஸ் எதெல்லாம் ஃபீல் பண்றீங்க? டிரான்ஸ்லேஷன்ல கல்ச்சர்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ வந்து சில வேர்ட்ஸ் வந்து கிடைக்கவே செய்யாது. ஓகே, இப்போ வந்து யோவான் சொல்றாருல, நான் இயேசுக்கிறிஸ்துடைய கால் செருப்புல இருக்கிற வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியானவன் அல்ல. அவர் வந்து அந்த அளவுக்கு அவரை தாழ்த்துறாரு இல்ல அதுல. சோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா ரெண்டு மீனிங் கொடுக்கும். ஒன்னு வந்து சேம் மீனிங், இன்னொரு மீனிங் பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு என்ன தாழ்ந்தவனா அப்படின்னு மீனிங் கேட்கும். நான் அவ்வளவு தாழ்ந்தவனா அப்படி, நான் பெரிய ஆள் அப்படி அந்த மாதிரி உள்ள மீனிங் கொடுக்கும். சோ அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ள அவரை போல கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையா அதை சொல்றதுக்காக அந்த வேர்ட்ஸ் வந்து நாங்க வந்து அந்த சென்டென்ஸ் வந்து பிரிச்சிருப்போம், டிவைட் பண்ணி அப்படி பண்ணிருப்போம். ஓகே, ஆமா. சோ அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா, அவர் அவர்களுடனே அவருடைய ஊருக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல இருக்கோம். அதாவது இயேசு கிறிஸ்து சீஷனுடைய ஊருக்கு போனார் அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த பில்லோடியில அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதுக்கும் சேம் மீனிங், இதே மாதிரி மீனிங் வரும். இயேசு கிறிஸ்து சீஷர்களுடனே சீஷர்களுடைய ஊருக்கு போனார்ங்கிற மீனிங் வரும். அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நாங்க வந்து பிரிச்சு அதை டிவைட் பண்ணி அதை வந்து சரியா மக்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணுவோம். ஓகே, சில நேரம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கல்ச்சரலா. ஏன்னா இந்த பிலிப்பு வந்து பிலிப்புடைய ஒய்ஃப் வந்து ஏரோது கல்யாணம் பண்றாருல்ல, ஸோ அது வந்து நமக்கு அவங்க கலாச்சாரத்துல அது வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துல. ஏன்னா அது வந்து பெரிய பாவம், அதாவது தம்பி ஒய்ஃப மனைவி ஸ்தானத்துக்கு யோசிக்கிறதே பெரிய பாவம்னு நினைப்பாங்க அவங்க. ஓகே, மனைவியை தம்பி ஒய்ஃப வந்து அவங்க அவசியம் இல்ல, தெளிவா இன்னும் அவசியம் கிடையாது. அப்படி உள்ளது இந்த கலாச்சார பின்னணியில பார்த்ததுனால டிரான்ஸ்லேட் பண்றதுனால நமக்கு அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். அதாவது நடைமுறை சிக்கல் அப்படின்வாங்க, இல்லைன்னா எழுத்துப்பூர்வமான சிக்கல் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. ஓகே ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன்ல அதாவது நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது நீங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த சைடு இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல, இல்ல என்கரேஜ்மெண்ட் எதுவும் இல்லாம ஒரு ட்ரையா, இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் உங்க ஒர்க்ன்ற மாதிரி நீங்க செய்யறீங்களா, இல்ல எப்படி உங்களை உற்சாகப்படுத்துறாங்க அவங்க? பிரதர், ஆக்சுவலி இந்த ஆர்கனைசேஷன், நீங்க ஆர்கனைசேஷன் பேர் லைஃப் கிவிங் வார்ட். ஓகே, சோ இது வந்து ஃபவுண்ட் பண்ணது நான் தான் பிரதர். பிரைஸ் தி லார்ட். சோ நாங்க தான் நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்றோம், பிளஸ் வந்து லிட்ரஸி. ஓகே, அது கூட அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களை எடுத்து நியூ லைஃப் சென்டர் ஒன்னு வச்சிருக்கோம் குஜராத்ல. ஓகே, சோ அதுல வந்து இந்த கைவிடப்பட்ட பிள்ளைங்களை எடுத்து, ஆதரவு இல்லாத பிள்ளைங்களை எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் ஃபுட் எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறோம். ஆமா பிரதர். ஓகே, நம்ம இந்திய தேசத்துக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் முக்கியமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்னும் எத்தனை மொழியில் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படாமல் இருக்குது, இன்னும் எத்தனை மொழியில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன் ப்ராசஸ், இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குண்ணே. கண்டிப்பாக, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹோல் பைபிள் புதிய பாடம் பழைய பாடம் இருக்கிற மொழிகள் வந்து 70 மொழிகளில் இருக்குது. ஓகே, புதிய ஏற்பாடு மட்டும் இருக்கிறது வந்து 63 மொழிகள் இருக்கு. அப்புறம் சில போர்ஷன்ஸ் பைபிளோட சில போர்ஷன்ஸ் இருக்கிறது வந்து 129 மொழிகள் இருக்கு. இன்னும் அவசரமா தேவைப்படுறது வந்து 110 மொழிகள்ல வந்து அவசரமா தேவைப்படுது. ஆமா, இந்த அவசரமா தேவைப்படுற மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒருத்தங்களுடைய கமிட்மெண்ட் தான் தேவை. அதுக்கு ஒரு பெரிய டீம் தான் கண்டிப்பா தேவைன்னு இல்லை. ஒரு 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 கப்பிள் அவங்க வந்து லைஃப் கமிட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு லாங்குவேஜ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அஸ் நீங்க உங்க ஆர்கனைசேஷன் மூலமா இப்ப நீங்க செய்யற அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எந்தெந்த மொழியில இப்ப ஆன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு?
நாங்க இப்போ இந்த பிலோடியில மட்டும் தான் கான்செப்ட் பண்றேன். ஏன்னா வந்து இந்த லாங்குவேஜ் குரூப் வந்து பெரிய குரூப். இவங்க வந்து இந்த பிலோடி பேசுறவங்க வந்து 44 லேக்ஸ் இருக்காங்க. அதுல வந்து 1 லேக் வந்து பிலீவர்ஸ் இருக்காங்க. 200க்கு மேல சர்ச்சஸ் இருக்கு. ஓகே. சோ இதுவே எங்களுக்கு வந்து நாங்க வந்து லிட்ரஸி வந்து கான்செப்ட் பண்றதுனால மற்ற லாங்குவேஜ்ல வந்து கான்செப்ட் பண்ண முடியல எங்களால. உங்களுடைய மெசேஜ் என்ன சொல்ல நீங்க விருப்பப்படுறீங்க? நம்ம தமிழ் மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம 300 வருஷத்துக்கு முன்னாடி சீகன் பால்க்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து நமக்கு தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து தெளிவா அந்த நம்ம வந்து அவனுடைய வார்த்தையை வாஸ்து நல்லா புரிஞ்சு நல்ல சரியான வழியில நம்ம நடக்க முடியுது. ஒருவேளை நான் ஆரம்பத்துல சொன்ன போல ஆண்டூருக்குள்ள வந்தேன்னு தெரிஞ்சோ வந்த பிறவும் சரியான பாதையில போகாம போறதுக்கு நிறைய டாக்டரின் ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ அது பைபிள் வந்து தெளிவாக அதை கைட் பண்ணுது, எந்த ரூட்ல போகணும், எது சரியான ஜீவ பாதை அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஸோ இது கிடைக்காத மக்கள் நம்ம இந்திய தேசத்திலே இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம நம்ம லைஃபை ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய அரிதான ஒரு ஒரு அரிதான ஒரு காரியம் நம்ம நான் வந்து தெளிவா சொல்றேன். ஸோ நம்ம வாழ்க்கைய வேற எதுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதை விட இந்த பணிக்கு நம்ம பண்ணோம்னா பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா ஒரு ஜாதி மக்கள் வந்து அவங்க மொழியில அவங்க தாய் மொழியில அவங்க வந்து அவங்களுடைய வார்த்தைகளை புரிஞ்சு சரியான பாதையில் நடந்து நித்திய வாழ்வுக்கு போய் சேருவாங்க. நம்ம சீகன் பால்க்கு வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணனால தான் இன்னைக்கு நம்ம நம்ம தாத்தா நம்ம அப்பா நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம தலைமுறை தலைமுறையா நம்ம வந்து அதை வந்து வாஸ்து நம்ம பயனடைறோம். ஸோ அது மாதிரி ஒருத்தவங்களுடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மொழி பேசுகிற ஒரு இன மக்களுக்கு அது வந்து தலைமுறை தலைமுறையா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஸோ அதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கிறது வந்து மிக மிக ஆசீர்வாதமான மன ஒரு என்ன மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு ஒரு தலைமுறையை உருவாக்கும், அதாவது ஒரு ஜாதி ஜனத்துடைய தலைமுறையை உருவாக்கும்ன்ற செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இதில் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது இப்போ உங்கள் பிள்ளைங்களாகட்டும் உங்கள் மனைவி ஆகட்டும், எந்த அளவுக்கு அவங்க வந்து தே ஆர் ஒரு சப்போர்ட் டு யூ, இல்லைனா அவங்க ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் அந்த ஃபீல்டில் அவங்க சந்திக்கிறாங்களா? என்னுடைய மனைவி வந்து 2001 வந்து என்னோட எங்கள் மேரேஜ் ஆகிச்சு. ஸோ அதுலேருந்தே அவ்வளோ வந்து ஃபுல் டைம் மட்டும் எங்களுடைய டிரான்ஸ்லேஷன்லேயே ஈடுபட்டிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து டிரான்ஸ்லேஷனில் இருக்கிறோம், பைபிள் டிரான்ஸ்லேஷனில். ஸோ வந்து முழு சப்போர்ட்டு, அவளுடைய முழு சப்போர்ட் வந்து எனக்கு இருக்குது. பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கும் நான் அதுலேயும் கான்செப்ட் பண்ணி பிள்ளைங்களையும் சரியான பாதையில் நடத்துகிறோம். அதாவது இப்போ நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ஓரளவு ஆவரேஜாகவே எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலோ ஒரு பிளேஸில் இருக்கும்போது ஃபேமிலியில் அதாவது அவங்க வந்து சில கஷ்டங்களை ஃபீல் பண்ணலாம், இருந்தாலும் பிள்ளைங்க வந்து ரொம்ப சிறு பிள்ளைங்களாக இருக்கனா இது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஏதாவது அதை யோசிச்சிருக்கீங்களா, இது வந்து நமக்கு அதாவது கஷ்டமாக இருக்குது, நம்ம ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருந்து குடும்பத்தை மாத்திரமாவது தமிழ்நாட்டில் அவங்க அங்கே இருந்துருக்கலாமோ, இப்படிப்பட்ட ஏதாவது நடைமுறை சிக்கல் நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு ஆரம்பத்தில் நான் தனியாக இருக்கும்போது எனக்கு வந்து கல்ச்சரல் ஷாக் இருந்தது உண்மை. என்ன வந்து அது அப்படியே ஆப்போசிட் கல்ச்சராக இருந்ததால ஆரம்பத்தில் நான் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து அந்த மக்களை வந்து பார்க்கும்போது அவங்க மேலே உள்ள அந்த அவங்கள நேசித்து அவங்களும் நம்மளை போல நம்ம நான் இப்படி யோசிப்பேன். அதாவது ஆரம்ப நாட்களில் சவுத்துக்கு வந்த மிஷினரிஸ் நார்த்துக்கு போயிருந்தா நம்மளை மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க, அவங்கள மாதிரி நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம தான் அவங்களுக்கு கடனாளி. நம்ம வந்து பவுல் சொன்ன மாதிரி நம்ம வந்து கடனாளி, அவங்களுக்கு நம்ம கடனாளி. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள உறுதியாக இருந்ததுனால இருக்குது. பட் எதுவுமே மக்களை வந்து சேர்றது இல்ல, அதனாலதான் அவங்க இன்னுமே அப்படிப்பட்ட ஒரு பாவர்ட்டியில இருந்துட்டு இருக்கிறாங்க.
அது மாத்திரம் இல்ல, வெறும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நம்பி, அதாவது ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட ஆண்டோட்ட வராங்க, உடனே ஆண்டவர் சகப் கொடுத்துறாரு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ டேஸ்ல அதுக்கப்புறம் அப்படியே ஆண்டவர் விட்டு வெளியே போயிடுறாங்க, சிக்காயிடுறாங்க, ஆண்டோட்ட வர்றாங்க, சர்ச்சுக்கு வராங்க, ப்ரே பண்ண உடனே அவங்களுக்கு உடனே சரியாயிருது. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு ரெகுலரா வாங்க, இன்னும் ஆண்டவர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நித்திய வாழ்வு பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்குள்ளாடியே அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃபேமிலிஸ், இன்னும் அவங்க வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் எதுக்கு போற, எதுக்கு ரெகுலரா அந்த சர்ச்சுக்கு போனோம்னு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து அவரு சுகம் கொடுத்தாரு அதனால போறேன் அப்படின்றாங்க. ஸோ உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு சரியாயிருது, அவரு காசு கொடுத்துட்டு வந்துடுறோம்ல, அதே போல நீ கோயிலுக்கு போய் உனக்கு சர்ச்சுக்கு போய் உனக்கு வந்து சரியாயிட்டுன்னா ஜீசஸுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வந்துடு, எதுக்கு ரெகுலரா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து அவங்க வந்து வெறும் அற்புதத்தோடய நின்னுறாங்க. ஸோ அப்படி இல்லாம வெறும் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்ல, கிறிஸ்தவத்துல வேறு ஒன்று இருக்கணும், அந்த நித்திய வாழ்வை அவங்க பெற்றுக்கொள்ளணும், நித்திய வாழ்வை குறித்த ஒரு தெளிவு அவங்களுக்கு தெரியணும், அதுல நிலைத்து இருக்கணும். அதுக்காக தான் அந்த வேதாகம மொழிபெயர்ப்பு, இன்னும் அவங்களுக்கு நாங்க கொடுக்க ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நிறைய கொடுக்குறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து அவங்க வந்து ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ந்து நித்திய வாழ்வுக்குள்ளாக போறதுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, நீங்க அதாவது சொல்ல வேண்டிய ஜப தேவைகள் ஏதாவது இருக்குமா உங்களுடைய டிரான்ஸ்லேஷன், அதை வந்து நீங்க இப்ப சொல்லலாம் பிரதர். கண்டிப்பா பிரதர், இப்போ வந்து இந்த மக்களுக்காக நாங்க வந்து இந்த லிட்ரஸி பணி செய்யறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா அந்த மக்கள் நல்லா இன்னும் நிறைய வில்லேஜஸ்ல நல்ல அவேர்னஸ் இருக்குது, எல்லா மக்களும் அதோடைய தேவையை அந்த லிட்ரஸி நம்ம எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவல் இன்னும் அதிகமா வரணும். எங்களுக்கு டீச்சர்ஸை செலக்ட் பண்றதுல ரொம்ப சிக்கல்கள் இருக்கும், ஏன்னா வந்து எழுத படிக்காத மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால யாராவது ஒன்று ரெண்டு பிள்ளைங்க வந்து குஜராத்தி மீடியம் படிக்க போயிருப்பாங்க, அப்படி உள்ளவங்களை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க மூலமா கிளாஸ் நடத்துறோம். ஏன்னா இது வந்து எல்லாமே காடு மலையில வாழ்ற மக்களானதுனால நம்ம ஒவ்வொரு வில்லேஜா போய் நம்ம பண்ண முடியாது, ஸோ அதனால அங்குள்ள மக்களே எடுத்து பண்றோம். அதுக்கு எங்களுக்கு நல்ல தெளிவான ஆட்கள் கிடைக்கிறதுக்காக ப்ரே பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, நாங்க வந்து இந்த புக்ஸ் நான் சொன்ன உங்கள்கிட்ட மார்க், அப்புறம் டைட்டஸ், இன்னும் பத்து கட்டளைகள், இன்னும் இது லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவருடைய ஜபம், இன்னும் பைபிள் ஸ்டோரிஸ் ரெண்டு பார்ட் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதனுடைய நீட்ஸ் ஆண்டவர் பிச்சு ஏற்ற நேரத்துல மக்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் பல காரியங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த சால்வேஷன் டிவி மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற நேர் எல்லாருக்கும் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி பிரதர். மிக்க நன்றி பிரதர், தேங்க்யூ. நேரில் இதுவரைக்கும் நம்ம பிரதர் தேவ சுதிர் அவங்கக்கிட்ட பேசினோம். அதான் பல காரியங்கள், அதாவது பைபிள் டிரான்ஸ்லேஷனில் என்ன மாதிரியான சூழ்நிலைமைகள், காலகட்டங்கள், அதாவது எப்படியெல்லாம் தேவைகள், இதெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மாத்திரம் இல்லை, இப்போது இமீடியட்டான தேவை அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, 110 மொழியில் அதாவது பைபிள் டிரான்ஸ்லேஷன் வேணும்னு சொன்னாங்க. அதாவது இமீடியட் தேவை. இதில் உங்களுக்கு உண்மையாகவே பாரம் இருந்ததுன்னா இதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க, அதில் பங்கு கொள்ளுங்கள். சால்வேஷன் டிவி குடும்பமாக உங்களை மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜபா. நன்றி, வணக்கம்.